நண்பா, இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டி தான் ஹீரோ ஹோண்டா தரப்புலேருந்து நம்ம வந்து ஸ்பேஷன் ப்ளஸ்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ஆன்ரோட் ப்ரைஸு, அது என்னென்ன ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருந்தது. இது ரொம்ப ஓல்டு மாடல் வண்டி தான் இது, 2007 2006 2003க்கு மேலே லான்ச் ஆன பைக்கு தான் இது. அந்த பைக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற புது பைக் கிடையாது, ஓல்டு பைக்கு. அதை தான் கமெண்ட் செக்ஷனில் ஒரு வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, அதனால் அந்த வீடியோ வந்து நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் போட போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினோட டைப்புன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா சிங்கிள் சிலிண்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட சிசின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 97.2 சிசி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 8.795 என்எம் வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டு அதுக்கப்புறம் கிக் ஸ்டார்ட்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு அப்போயே கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் இக்னிஷியன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்ல முடியும். அருமையான ஒரு இக்னிஷியன் இருக்கும். அதே போல் 4-speed மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப்ஸ் தான் நம்மளுக்கு வருது. 4-stroke வருது. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினு, ஓஎஸ்சி இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிளச் வந்து வித் மல்டிபிள் கிளச் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணி, இக்னிஷியன் வந்து சிடிஐ இக்னிஷியன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இதோட போர் சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 50 mm வந்து நம்மளுக்கு போர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக் சைஸ்னு பார்த்தோம்னா 49.5 mm வந்து நம்மளுக்கு சைஸ் உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் கம்பரேஷன் ரேஷியோ நம்மளுக்கு பார்த்தோம்னா 8.8:1 ரேஷியோலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற அந்த ப்ளூடூத்து கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 70 km/h போகிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு மைலேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் டைனாமிக் அந்த கேப்பபிலிட்டி வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து வித்து வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 720 mm வந்து இதோட வித்து வருது. லென்த்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 1098 mm வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 1060 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபியூயல் கேப்பபிலிட்டின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 12.8 liters வந்து நம்மளுக்கு வந்து டேங்க் வந்து நல்ல லார்ஜராக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அதை வச்சுட்டு நம்ம வண்டியை வந்து நம்ம லாங்காகவே க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு ஃபியூயல் வந்து நம்மளுக்கு ரிசர்வில் வந்து 1.1 liters வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 liter தான் நமக்கு கணக்கு வைக்க முடியும். 1 liter கிட்டத்தட்ட இது வந்து 75 km வந்து நம்மளுக்கு மைலேஜ் ரொம்ப சூப்பராகவே தரும்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் சீட் ஹைட்டை வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஹைட்டான சீட் வந்து நம்மளுக்கு வந்துடும். நல்ல ஒரு பெரிய வண்டி, ஒரு மஸ்குலரான வண்டியை பார்க்குறதுக்கு லுக்கு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா 160 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக வந்து GT100 போட்டிருந்தோம், அதில் 150 mm. அதை விட இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு லோவராக தான் இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். 160 mm ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே போல் இது வந்து வீல் பேஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 1235 mm வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல் ஓவரால் வெயிட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா 116 kg வந்து வெயிட் நம்மளுக்கு வந்துடுது. ரொம்ப சூப்பரான ஒரு வெயிட் உள்ள வண்டினே சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து மோட்டார் அண்டு பேட்டரி வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதோட பவருன்னு பார்த்தோம்னா 7.5 PHP வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங் அந்த மாதிரி எந்த விதமான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இந்த வண்டி வந்து 2006 அந்த சமயத்தில் லான்ச் பண்ணதுனால மற்றபடி எந்த ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து நம்மளுக்கு வராது. அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு டயர் சைஸ்லாம் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து 2x2.7518 inches வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு வந்து 42 PHP வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அலாய் வீல், ஸ்போக்ஸ் வீல் ரெண்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. இவர் வந்து ஸ்போக்ஸ் வீல் தான் நம்மளுக்கு கேட்டிருந்தார். வியூவர்ஸ் வந்து ஸ்போக்ஸ் வீலை பற்றி போட்டுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஹீரோ ஹோண்டா ஸ்பேஷன் ப்ளஸ் ஸ்போக்ஸ் வீலை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஆனால் ரெண்டு வேரியண்ட்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்போக்ஸ் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது, அலாய் வீல் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது, டியூப்லெஸ் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது, டியூப் வேரியண்ட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வண்டியோட லுக் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு மஸ்குலரான ஒரு டிசைன் கிடைக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு வண்டி வந்து பார்க்கறதுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லுக் வைஸ் பார்த்தோம்னா பெரிய வண்டி வந்து நம்மளுக்கு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் வந்து இந்த வண்டியோட திறன் வந்து நம்மளுக்கு 100 cc தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இந்த வண்டியோட அப்போதைக்கு உள்ள இதில் படி நம்மளுக்கு பார்த்தோம்னா
கலர் வேரியன்ட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா ப்ளூ கலர், ரெட் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் நம்மளுக்கு அவைலபிளாகவே இருந்ததுன்னே நம்ம சொல்ல முடியும். அப்போதைக்கு இதோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ்ன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 44K நம்மளுக்கு வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்பேஷன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம 40,000 அதை வாங்க முடியுமான்னு நினச்சோம்னா ஒரு ஸ்கூட்டி கூட நம்மளால் வாங்க முடியாது. ஒரு சைக்கிள் தான் நம்மளுக்கு 40,000 கிடைக்கும். ஆனால் இந்த விலையில் நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி, தரமான ஒரு வண்டி, அருமையான ஒரு கம்பெனி தரப்புலேருந்து இந்த வண்டின்னு நினைக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு வண்டின்னு நம்ம சொல்ல முடியும். எங்கள் மாமாவோட பையன் வந்து வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அது விற்றுட்டாங்க. அதனால் அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு எடுக்க முடியல. இமேஜை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது செகண்ட் ஹேண்டில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 20,000 ரூபாயில் கிடச்சா கூட தாராளமாக எடுக்கலாம். தண்ணி மாதிரி இந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். மைலேஜ் வந்து சூப்பராக இருக்கும், தரமான ஒரு மைலேஜ், தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டி, பில் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே போல் சேசஸ்லாம் வந்து நல்லா சூப்பரான சேசஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்ல முடியும். அதே போல் நம்மளுக்கு வந்து இது எப்போவுமே எனக்கு அந்த இது பிடிச்ச வரைக்கும் நம்மளுக்கு சைலன்சர் வந்து எனக்கு குரோமில் இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு குரோமில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும். அந்த சமயத்தில் இந்த குரோம் ஃபினிஷிங்லாம் பார்க்குறது ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராகவே இருக்குது. ரொம்ப கிளாசிக்கான வண்டிகளில் மட்டும்தான் நம்ம குரோம் ஃபினிஷிங்லாம் பார்க்க முடியும். ஆனால் குரோம் ஃபினிஷிங் இருக்கிறது அந்த வண்டிக்கு வந்து ஒரு இன்ஹான்ஸ் லுக்கை வந்து தூக்கி கொடுக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு குரோம் ஃபினிஷிங்கிறது அந்தளவுக்கு வந்து தூக்கி சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியும். சன்லைட் பட்டுதுன்னா அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து குரோம் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இந்த வண்டியில் ஃப்ரண்ட் சைடில் வந்து சஸ்பென்ஷன்ஸ் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு நார்மல் ட்விங்கா சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு ரைட் கிடைக்கும். மற்றபடி இதில் ஃபைபர்லாம் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஃபைபரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் நல்ல ஒரு மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஹெட்லைட்லேருந்து அதுக்கப்புறம் ரியர் சைடில் இருக்கிற நம்மளுக்கு டெயில் செக்ஷன் வரையும் எல்லாமே சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே போல் இதில் வந்து மேஜராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதில் வந்து கிக் ஸ்டார்ட் அந்த செல்ஃப் ஸ்டார்ட் வந்து சூப்பரான ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும். அருமையான ஒரு வண்டி. இதில் வந்து அலாய்வெல்ஸும் அவைலபிள் இருக்குது. அந்த சமயத்தில் வந்ததில் அலாய்வெல்ஸ் வந்து இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரிம்வியில் பற்றி தான் கேட்டிருந்தாரு, அலாய்வெல்ஸுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து செம்ம சூப்பராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும். மற்றபடி இந்த வண்டியில் வந்து சிக்னல் அம்ப்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா குண்டா செட்டி மாதிரி சும்மா செம்ம பெருசு பெருசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து பம்பரு எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில், அதுவும் குரோம் ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங்கில் பிளாக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்டில் சூப்பராகவே கிடைக்கும். சென்னையிலேயும் அவைலபிளாகவே இருக்குது. ஆனால் நல்ல வெல் மெயின்டைன் பண்ண வண்டியாக பார்த்து 20,000 ரூபா கிடச்சிதுன்னா வாங்கலாம். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கலாம் கைஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்க்கறது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.